அதில் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆண்கள் யாருமே கோச்சிக்கிறது இல்லையா? எப்படி கோச்சிக்குவா? நீங்கள் வேலைக்கு போன தானே. நேற்று சென்னை, இன்னைக்கு மதுரை, நாளைக்கு இன்னொரு ஊர், நாளை கழிச்சு இன்னொரு ஊர். இப்படி இருந்தால் எவன் கோச்சிக்குவா? அந்த அம்மா வராது சார். அது எப்போ வரும்னா, ப்ரமோஷன் வாங்குற அன்னைக்கு மட்டும் வரும். இப்படி தெரிந்திருந்தால் எங்கள் அக்கா ரேவதி 4 புடவை கருப்பு கலரில் வாங்கியிருப்பார். அவங்க 4 என்ன, 42 கூட வாங்கினாலும் அவங்க வீட்டுக்காரர் அங்கீகரிக்கிறார். ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, 4 புடவை வாங்கிட்டு கொசுரா அவருக்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்துறாங்க. இதில் எனக்கு முன்னாடி கவிதா ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க பார்வை மிகச் சரியானது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 11 வருஷத்தில் 7 ப்ரமோஷனா? அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்களாம் போய் சேர்ந்து நம்ம கூட அப்ளிகேஷன் போடலாமியா? எனக்கு தெரிய 11 வருஷத்தில் 7 ப்ரமோஷன்ன்றது, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால் 1 வகுப்பாக சேர்த்து விடுவாங்க, ஃபெயில் ஆகாமல் போனால். அதில் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆண்கள் யாருமே கோச்சிக்கிறது இல்லையா? எப்படி கோச்சிக்குவா? நீங்கள் வேலைக்கு போன தானே. நேற்று சென்னை, இன்னைக்கு மதுரை, நாளைக்கு இன்னொரு ஊர், நாளை கழிச்சு இன்னொரு ஊர். இப்படி இருந்தால் எவன் கோச்சிக்குவா? அந்த அம்மா வராது சார். அது எப்போ வரும்னா, ப்ரமோஷன் வாங்குற அன்னைக்கு மட்டும் வரும். ஆனால் கடவுள் பாருங்களேன், சிலருக்கு மட்டும் சில யோகத்தை கொடுத்துறாங்க, ப்ரமோஷன் மட்டும் ஒரு சிலருக்கு. எங்கள் பேங்கில் சொல்லுவாங்க, வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு, வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும். இது பேங்கிங் சர்க்கிளில் சொல்கிறது, வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு, வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடு. அதைத்தான் இவங்க கேஸில் நடத்தியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நாடு ரொம்ப உதவி செய்கிறதுன்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. ஆனால் ராஜபாளையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் 11 வருஷத்தில் 7 ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? யாருக்குமே கிடைக்கலையே. அவங்க ரொம்ப சொல்கிறாங்க, வீடு என்ன செய்கிறது, சீரியல் பார்க்க சொல்கிறது. ஆனால் சமுதாயம் சீனியர் மேனேஜர் ஆக்குகிறது. வீட்டில் சீரியல் பார்க்குற எல்லாரும் சமுதாயத்தில் சீனியர் மேனேஜர் ஆகிட முடியுமா? சீரியலை நீங்கள் பார்க்கறதுனால தான் நாங்கள் பார்க்குறோம் சார். நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் செய்யலாம், அந்த அம்மா பார்க்குற சீரியலை மாற்ற முடியுமா? மாத்திரம் அவன் ரோட்டில் நிற்கணும். உண்மை பல இடங்கள் அவ சீரியல் அந்த ரிமோட்டை அந்த அம்மா எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போனாலும் உள்ளே போய் வச்சுக்கிறது. ஏமாண்ணா நீங்கள் மாத்தினாலும் மாற்றிடுங்க. முன்னாடியாவது இந்த லோக்கல் கேபிள் வரும்போது ஒரு சேனல் ஒரு சேனல் மாற்றுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த டாடா ஸ்கை ஏர்டெல்லாம் வந்த பிறகு 1537 நம்பர் இருக்குது. அப்புறம் 1574 இன்னொரு சேனல் இருக்குது. அதை மாத்துறது கண்டுபிடிச்சு மாத்துறதுக்குள்ள மெயின் சீன் போயிருமா? படக்கு படக்குல இப்ப மாத்த முடியல, அவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்க மேடம் சீனியர் மேனேஜர். சிஸ்டர் நிவேதிதா பாரதி, நல்ல விஷயம் அது. மகாகவி பாரதி பாபா அவர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போறாரு, மனைவி இல்லாம போறாரு. ஆனா அங்க நிவேதிதாவை பார்த்த பிறகு அவர் வாழ்க்கையில், அவர் சிந்தனையில், அவர் போக்கில், பெண்களை பற்றிய அவரது அபிப்பிராயத்தில், எழுத்துக்களில் மாற்றம் வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சமூகம் எப்படி இருந்தது, அதற்கு தயாராக இருந்ததா? மகாகவி பாரதி மறைந்த பிறகு அவரது மனைவி செல்லம்மா கடையத்தில் வாழ்ந்தார்கள். கடையத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, இதில் எதுவும் இல்லாமல் தலை முழுக்க வழித்து வைதவிய கோலத்தில் இருந்தார்கள். நான் சொல்றது உண்மை. பாரதியின் வாழ்க்கையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருந்தது, வார்த்தையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அன்றைக்கு கணவனை இழந்த பெண்கள் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது. அப்படித்தான் பாரதியின் மனைவி வாழ்ந்தார். அதற்கு காரணம் என்னம்மா? 7 ப்ரமோஷன் வாங்கினா எப்படி சொல்றது? உண்மை அது. சமூகம் பாரதியின் மனைவியை அப்படித்தான் வைத்திருந்தது. சமூகத்துக்கு பயந்துதான் தன் கணவன் சொன்ன அத்தனை புரட்சி கருத்துக்களுக்கும் மாறாக செல்லம்மாள் வாழ்ந்து மறைந்தார். சமூகம் நினைத்தால், அதில் இவங்க சொல்றாங்க மலாலாவுக்கு சமுதாயம் நோபல் பரிசு கொடுத்தது, உலகம் கொடுத்தது, சமூகம் கொடுக்கவில்லை. அவர் வாழ்ந்த பாகிஸ்தான் பகுதி சமூகம் பெண்களை இன்றும் படிக்க விடுவதில்லை, அதுதான் உண்மை. அவர் அங்கிருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி
இங்கிலாந்துக்கு கொண்டு போய் உயிரை காப்பாத்தினாங்க. அங்கே இருந்திருந்தால் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் கூட உயிரோடு இருக்க முடியாதுன்றதுக்காக யாருக்கு தெரியாமல் அமெரிக்க உதவியோடு இங்கிலாந்து படைகள் ஏர்லிஃப்ட் பண்ணாங்க, கொண்டு போய் இங்கிலாந்தில் காப்பாத்தினாங்க. இன்னும் அவங்க அந்த ஊருக்கு போயிருக்காங்களான்றதே சந்தேகம். தஸ்லிமா நஸ்ரின்னு ஒரு அம்மா எந்த நாட்டுக்கு போனாலும் விரட்டுறான், வீடா சமுதாயமா? சும்மா நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லப்படாது. இதுதான் சொல்லணும், ஐஸ்வர்யா ராய் உங்களெல்லாம் பார்த்து பெண் ஐஸ்வர்யா ராய் அவர்களே, இப்படி தெரிந்திருந்தால் எங்கள் அக்கா ரேவதி 4 புடவை கருப்பு கலரில் வாங்கியிருப்பார். அவங்க 4 என்ன 42 கூட வாங்கினாலும் அவங்க வீட்டுக்காரர் அங்கீகரிக்கிறார், ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, 4 புடவை வாங்கிட்டு கொசுரா அவருக்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்துறாங்க. அவர் அப்பப்ப முகத்தை தொடச்சி தொடச்சி வச்சுக்கிறாரு. முழுக்க அங்கதானே இருக்கு. பெண்கள் இன்றைக்கு வீட்டை ஆளுகிறார்கள், ஆனால் நாட்டுக்குள் வரும்போது தான் நெருக்கடி இருக்கிறது. இது கட்சி சார்பாக இல்லாட்டியும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அரசியல்ல வளர்கிற பெண்களுக்கு எதிராக இந்த சமூகம் என்ன சொல்கிறது, கேரக்டர் அசாசினேஷன், உண்மையா இல்லையா? திரைத்துறையில வளர்வதற்கு ஒரு பொண்ணு வளர்ந்துருச்சு, கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு கேரளாவில், என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு? அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனே விரட்டி போய் பாலியல் வன்முறை செய்து ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்தானா இல்லையா? அது வீட்டாளுக செஞ்சதா? வீடு பயப்படுது, வேற ஒன்றும் இல்லை, அது அடக்குமுறையில் பயப்படுது. போனால் எதுவும் ஆயிருமோ, எதுவும் ஆயிருமோ. ஆனால் தாய் ஒவ்வொருவரும், நான் படிக்கலை, இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன், என் பொண்ணு படிக்கணும், அவள் தனியாக நிற்கணும், தன்னந்தனியாக தன் சொந்த காலில் நிற்கணும்னு ஒவ்வொரு தாயும் ஆசைப்படுகிறாள். அதனால் தான் இத்தனை பேர் இங்கே வந்து அமர முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு தகப்பனும் உழைக்கிறான், அதனால் தான் வர முடிகிறது. சமுதாயத்துக்கு அந்த மாதிரி எண்ணங்களோ தேவைகளோ இல்லை. சமுதாயம் தான் தடையாக இருக்குன்னா சாப்பாடு கடை வைக்கிறாங்களாம். ஒன்று சொல்கிறேங்க, புகழ்பெற்ற பெண் இசை கலைஞர்களுக்கு ஆண் பக்கவாத்திய கலைஞர்கள் வாசிக்க மாட்டோம்னு சொன்ன வரலாறு இருக்கு தெரியுமோ? இன்னைக்கும் சில பேர் வாசிக்க மாட்டாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு புகழ்பெற்ற பாடகியோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நான் கேட்டேன் இப்படி இருக்கா மேடம், அவங்க ஆமாம் சார் இன்னைக்கும் இருக்குன்றாங்க. அவங்க பெரிய பரிசு வாங்கலாம், விருதுகள் வாங்கலாம், ஆனால் பக்கவாத்தியை வாசிக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. பணம் கொடுத்து ஓசியில் வாசிக்கிறது இல்லையே, அதென்னையா ஒரு பொண்ணுக்கு போய் வாசிக்கிட்டு சமூகம் தடையாக இருக்கிறது. என்னத்தை சொல்ல, அவர் ராஜகுமார் ரேவதிக்கு நீங்கள் கைதட்டினீர்கள், அதனால் இந்த சமூகம் பெண்களுக்கு உதவுகிறது. கைதட்டினா உதவுதுன்னு அர்த்தமா? கைதட்டினா உதவுதுன்னு அர்த்தமா? அவர் அணிக்கே எதிராக பேசியிருக்கிறார். விஷயம் ஒன்றும் இல்லை, புதுசு புதுசாக கட்சி வரும்போது இந்த மாதிரி அணி மாறுறது அடிதடி பண்ணுறதெல்லாம் இதுவரைக்கும் கட்சி நடத்தியிருந்தா தானே தெரியும். என்னமா, டாக்டர் முத்துலட்சுமியை பற்றி ஐயாவே சொன்னார், உங்கள் அப்பா வந்து நாராயணசாமி ஐயர்னு அவர் பிரின்சிபலாக இருந்தார், ஒரு கல்லூரியினுடைய முதல்வர். அவர் தான் சொன்னார் என் பொண்ணு படிக்கணும். அவங்க அம்மா கூட கொஞ்சம் பயந்தாங்க. முத்துலட்சுமி ரெட்டியோட அப்பா கட்டாயம் என் பொண்ணு படிக்கணும்னாரு. அவர் வீட்டை விட்டு அனுப்புனதுனால தானே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு கூட்டு வண்டியில் அவங்க போவாங்களாம், மூடி இருக்கும், மாட்டு வண்டி தான், மேலே கூடு மாதிரி இருக்கும், கூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது, அந்த தெருவில் பார்க்குறவங்களாம் மண்ணை வாரி இறப்பாங்களாம். இவெல்லாம் படிக்க போனால் நாட்டில் மழை பெய்யுமான்னு இது சமுதாயம் சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணு படிக்க போனால் நாட்டில் மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்கு. அதை விட முக்கியம் தெரியுமா, முத்துலட்சுமி ரெட்டியோட கணவர் டாக்டர் சுந்தர ரெட்டி, அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க ரெட்டி போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான், என் விருப்பத்துக்கு விரோதமாக நீ எதுவும் செய்யக்கூடாது, ரெண்டாவது என்னுடைய லட்சியங்கள் என்னவாக இருக்கிறதோ அதை அடைய நீ உதவி செய்யணும், ஒரு நாளும் உனக்கு கீழானவள் என்று நீ பார்க்கப்படாது, சமமாக பார்க்க வேண்டும். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன்னா கல்யாணம்னு டாக்டர் முத்துலட்சுமி சொன்னாங்க, அதை ஒத்துக்கொண்டார் சுந்தர ரெட்டி. அதனால் தான் அந்த வாழ்க்கை அமோகமாக இருந்தது, அவ்வளோதான். வீடு எப்பவும் அப்படி தாங்க இருக்குது. இன்னொரு விஷயங்க, நம்ம ஊரில் சில செய்திகள் நமக்கு தெரியாமலே போகும். இந்தியாவிலேருந்து முதல்ல ஐஎஃப்எஸில் பாஸ் ஆனவங்க பேர் முத்தம்மா, சிபி முத்தம்மா. 1949 இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் அவங்க தேர்ச்சி பெற்றவங்க. அந்த காலத்தில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸுக்கு போகிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. பெண்களுக்கு அவங்க பாரிஸில் போய் தூதரகத்தில் பணியாற்றுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயும் அப்படி இருந்தது, அதில் ஏர் ஹோஸ்டஸாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு.
முன்னாடி இருந்தது, இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் 1949 இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருந்தது. அந்த சட்டத்தில் என்னென்னா, ஐஎஃப்எஸ்ல அம்மா ஐஎஃப்எஸ்ல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல். அப்படி கல்யாணம் பண்ணினா எந்த நேரத்திலும் அரசாங்கம் அவர்களை ரிசைன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு இருந்தது. இதை எதிர்த்து முத்தம்மா அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் ரொம்ப நாள் அந்த வழக்கு நடந்தது. ஆண் கல்யாணம் பண்ணலாம், பெண் கல்யாணம் பண்ணால் அவளுக்கு பதவி உயர்வு கிடையாதா, என்ன சட்டம் இதுன்னு முத்தம்மா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. அரசாங்கம் இல்லை இல்லை நாங்கள் சொல்கிறதா சரின்னு சொன்னது. கடைசியில் கிருஷ்ணய்யர் தான், வி.ஆர். கிருஷ்ணய்யர் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தார். ஹிம் கேன் ஹர் கெனாட் ஹவு அப்படின்னு அவர் எழுதினாராம். ஹிம் கேன் ஹர் கெனாட் ஹவு, அவன் முடியும் அவளுக்கு முடியாது எப்படி, இதுதான் அவர் எழுதின ஒரு வரி. இந்த வரி வரலாற்று சிறப்பு மிக்கது. அதற்கு பிறகு இந்த சட்டத்தை முழுவதுமாக நீக்கினார்கள். பெண்ணும் ஃபாரின் சர்வீஸுக்கு போனால் கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணாலும் பதவி உயருக்கு தகுதியானவர்கள். ஆக கிருஷ்ணய்யர் ஆணாதிக்கஞ்சங்களே இல்லவர். இல்லை ஒரு விஷயம் அது கொஞ்சம் டச்சிங்கானது. அதனால் முத்தம்மா அவர்கள் பெங்களூரில் இறந்து போனாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சின்ன ஆசையை வெளிப்படுத்தியிருந்தாங்களாம். என்னுடைய இறுதிச் சடங்குக்கு வருகிற எல்லாருக்கும் டாக்டர் கிருஷ்ணய்யருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுக்கணும் பிரிண்ட் பண்ணின்னு 1000 காப்பி வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். அந்த தாய் ஒரு பெண் எப்படி போராடணும்னு இறந்த பிறகும் போராடுகிற ஒரு போராளியாக இருந்தார். சமூகம் எப்போதுமே பெண்களுக்கு எதிரான பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கு. ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்குது, படபடன்னு சொல்லிடுறேன், ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்குது, சமய கட்டுப்பாடுன்னு இருக்குது, சமயம் உடைகளில் கட்டுப்பாடு விதிக்கிறது, ஊர் பொதுக்கழி பொது இடங்களில் பேசுவது, இன்றைக்கி எங்கேயாவது வீட்டுக்குள்ளே பேச முடியாது பேச முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்களே, அதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறது. பொது நிகழ்ச்சிகளில் எங்கேயாவது பேச முடியுமா? இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய ஊர்களில் அந்த ஊர் பிரசிடெண்ட்டாக பெண்ணு தான் இருக்கும், ஏன்னா அது பெண்கள் தொகுதி. கையெழுத்து பூரா அவங்க வீட்டுக்கார் போட்டுக்கிட்டு இருப்பார். நான் வேடிக்கைக்கு சொல்ல உண்மை, கூட்டங்களே அவர் தான் நடத்துகிறார். அவளுக்கு என்ன தெரியும், அவள் வரமாட்டா, ஒன்றும் சொல்ல முடியாது. யூபி ஹரியானாவில் பெண்கள் மொபைல் வச்சுருக்கிறவே தடை இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் விசாரித்து பாருங்கள் சார். இந்த ஊரில் சமூகம்ன்றது ரொம்ப கடுமையானது சார். ரெண்டு போன வாரம் மதுன்னு ஒரு ஆள், ஒரு காட்டுவாசி, கொஞ்சோண்டு அரிசி திருடியிருக்காங்க, அவனை அடித்து கொன்று செல்ஃபி எடுத்திருக்காங்க. இதை விட கொடுமையான சமூகத்தை எங்கே போய் பார்ப்பீங்க? நம்ம டிஜிட்டல் இந்தியான்றோம். புழுவன அரிசிக்காக ஒரு உயிர் போனது, உயிர் பிரிகிற அவனோட செல்ஃபி எடுக்கிற அளவு முரட்டுத்தனமான சமூகத்தில் போய் மென்மையான பெண்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும்னு பேசுவதற்கு ஒரு கட்சி இருந்தால் அடுத்த எலெக்ஷனில் இதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான நேர்மையான நியாயமான காரியங்களுக்கு மனசாட்சியோடு சொல்லுங்கள். முதலில் சின்னதாக மறுப்பு சொன்னாலும் போக போக உங்களுக்கு தோல் நிற்பது. உங்கள் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அல்லது மகனாக இருக்கலாம், இதுதான் உண்மை. சமூகம் ஒரு நாளும் உங்கள் வெற்றியில் மகிழாது, பொறாமைதான் படும். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது வீட்டை விட சமுதாயமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.